நான் தான் உங்கள் தேவ். இன்னையோட அதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரிலேட்டிவிட்டியில் இருக்கிற மற்ற விஷயங்கள், ஜென்ரல் ரிலேட்டிவிட்டி இருக்கிற மற்ற அற்புதமான விஷயங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். வார்ம் ஹோல்ஸ், நெகட்டிவ் எனர்ஜி அப்படின்னா என்னன்றதை ஃபஸ்ட்டு பார்த்துறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் ஹோல்ஸ் அப்படின்னா என்னன்றதை நம்ம எடுத்து பார்த்துறோம். அப்புறம் கிராவிடேஷனல் லென்சிங் அப்படின்னா என்னன்றதை பார்த்துறோம். அதுக்கப்புறம் கிராவிடேஷனல் வேவ் அப்படின்னா என்ன அப்படின்றதையும் நம்ம பார்த்துருவோம். கவலைப்படாதீங்க, ரொம்பவே சாட்டிஸ்ஃபைங்கான ஒரு வீடியோவாக இருக்கும் நான் கன்ஃபார்ம் பண்ணுறேன். ஃபுல்லாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க, அப்புறம் ஃபீல் பண்ணுவீங்க. ஓகே, ஃபஸ்ட்டு வார்ம் ஹோல் அப்படின்னா என்னன்றதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். வார்ம் ஹோல்னா ஷார்ட்கட்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகேங்களா, இப்போ என்ன எப்படி அந்த ஷார்ட்கட் வந்து நீங்கள் ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியும். இப்போ வந்து இதுதான் நம்ம ஸ்பேஸ்ன்னு எடுத்துக்கோங்களேன். இப்போ டூ டைமென்ஷனில் நம்ம பார்க்குறோம், த்ரீ டியில் இல்லை. இப்போ இதுதான் நம்ம ஸ்பேஸ்ன்னு சொல்லிட்டு எடுத்துக்கோங்களேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேருந்து நீங்கள் வந்து இந்த இடத்துக்கு போகணும், இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு நீங்கள் போகணும். ஓகேங்களா, இப்போ இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு நீங்கள் ராக்கெட் எடுத்துகிட்டு பொறுமையாக அப்படியே போயிட்டே இருக்கலாம். பாதியில் நம்ம போனால் கூட பிரச்சனையாக போயிடும், பாதியில் நம்ம உயிர் இழந்தாலும் ரொம்ப பிரச்சனையாக போயிடும். அதனால் இங்கேருந்து இந்த இடத்துக்கு நம்ம போகிறது வந்து ராக்கெட் எடுத்துகிட்டு போகிறது வந்து பாசிபிள் இல்லை. ஆனால் யோசிச்சு பாருங்கள், இப்போ நான் ரெண்டு ஸ்பேஸையும் மடித்து இந்த மாதிரி வச்சுட்டேன்னா நம்ம ட்ராவல் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். இத்தனோடு தான் நீங்கள் அந்த இடத்துல காலடி எடுத்து வச்சிங்கன்னா நீங்கள் வேறு இடத்துக்கு போயிடுவீங்க அப்படின்ற மாதிரி, நீங்கள் ரீச் பண்ணுற இடத்துக்கு போயிடுவீங்க. எவ்வளோ சூப்பரான விஷயம்னு பாருங்கள். இவ்வளோ பெருசாக நான் ட்ராவல் பண்ணுறதுக்கு பதில் இத்தனோண்டு டிஸ்டன்ஸை நான் ட்ராவல் பண்ணுவீங்களேன், இப்போ இப்படி இருக்கும். இத்தனோண்டு டிஸ்டன்ஸை நான் வந்து ஷார்ட்கட் போட்டு ட்ராவல் பண்ணுவீங்களேன். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸில் வந்து வார்ம் ஹோல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். வார்ம் ஹோலை எப்படியா நம்மளால் வந்து ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். வார்ம் ஹோல் வந்து ப்ரூவ் பண்ணலை யாருமே, இன்னும் பிளாக் ஹோல் கூட பிக்சர்லாம் வந்துருச்சு, அவசியமாக இருக்கும். பட் வார்ம் ஹோல் இன்னும் ப்ரூவ் பண்ணலை. வார்ம் ஹோலுக்கு தேவையான ஒரு விஷயம் நெகட்டிவ் எனர்ஜி, நமக்கு நெகட்டிவ் மாஸ் நமக்கு வந்து வார்ம் ஹோலுக்கு தேவை. இப்போ வந்து பாசிட்டிவ் மாஸ் எப்படி இந்த மாதிரி குழியை ஏற்படுத்துதோ, நெகட்டிவ் மாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டான்ற மாதிரி குழியை ஏற்படுத்தும். இப்போ வந்து பூமியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பந்து தூக்கி போகிறீங்க, பந்து பூமியை நோக்கி கீழே போகும், கரெக்டாக. இதுவே ஒரு நெகட்டிவ் மாஸ் உள்ள ஒரு விஷயத்துக்கிட்டு நீங்கள் பந்து தூக்கி போட்டிங்கன்னா, இப்படி பந்து தூக்கி போகிறீங்கன்னா பந்து அப்படியே மேலே போயிடும். எவ்வளோ கற்பனை பண்ணவே எவ்வளோ சூப்பரான ஒரு விஷயமா இருக்குன்னு பாருங்கள். இப்படி அந்த மாதிரி ரெண்டு விஷயத்தை சேர்த்து நம்மளால் வார்ம் ஹோலை வந்து நம்மளால் ஃபார்ம் பண்ண முடியும். இந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும், நடுப்புற இப்படி போகிற கேப்பில் தான் இங்கே ஒரு ஹோல் மாதிரி இருக்கும். நடுப்புற இது வழியாக போயிட்டு நம்ம அது வழியாக வேறு பிரபஞ்சத்துக்கும் போகலாம், இல்லை நமக்கு நம்ம கேலக்சியில் விட்டு வேறு கேலக்சிக்கும் நம்ம ஷார்ட்கட்டில் போகலாம். இதுக்கு தேவையான ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு நெகட்டிவ் மாஸ் தேவை. நெகட்டிவ் மாஸ்னா இது நார்மல் கர்வேச்சர், இது வந்து ஆப்போசிட் கர்வேச்சர்னா இது ரெண்டுத்தையும் லிங்க் பண்ணி நம்ம ஒரு ஓட்டையை போட்டு நம்ம ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்ட்ரெஸ்டல்லாக ட்ராவல், கேலக்சிஸ் ட்ராவல்லாம் ஈஸியாகக்கூடிய ஒரு வார்ம் ஹோல். வார்ம் ஹோல்ட்ட என்ன பிரச்சனைனா அது இன்னும் ப்ரூவ் பண்ணலை, அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. நெகட்டிவ் மாஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து யாராவது கண்டுபிடிச்சி ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக வார்ம் ஹோல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. வார்ம் ஹோலோட இன்னொரு ஒரு ஹைப்போதேசிஸ் இருக்குது, அது வந்து பார்த்திங்கன்னா பிளாக் ஹோல் இருக்குல்ல, பிளாக் ஹோல் வழியாக உள்ளே போயிட்டு வேறு ஒரு யூனிவர்ஸில் வேறு ஒரு கேலக்சியில் நம்ம ஒயிட் ஹோல் வழியாக வெளியே வந்துடும் அப்படின்ற மாதிரி ஒரு ஹைப்போதேசிஸ் இருக்குது. பிளாக் ஹோல் எல்லாத்தையும் உள்ளே முழுங்கிடுது, ஒயிட் ஹோல் எல்லாத்தையும் வெளியே விடுது அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா, ஏன்னா பிளாக் ஹோலுக்கு ஆப்போசிட் ஒயிட் ஹோல். ஓகேங்களா, இப்போது ஒயிட் ஹோல் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறதுக்கு இன்னும் ப்ரூவ் பண்ணவே இல்லை. ஒயிட் ஹோல் ப்ரூவ் பண்ணால் கூட நம்மளால் வார்ம் ஹோலை வந்து ப்ரூவ் பண்ணிட முடியும். ஒயிட் ஹோல் வந்து இன்னும் ப்ரூவ் பண்ணவே இல்லை, அது ஒரு முக்கியமான விஷயம். வருங்காலத்தில் ப்ரூவ் பண்ண வாய்ப்புகள் இருக்கலாம், பண்ணலாம், யாருக்கு தெரியும். ஓகே, இப்போது அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா கிராவிடேஷனல் லென்சிங் அப்படின்னு அந்த அற்புதமான ஒரு ஃபெனோமினன் தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் டைமில் பெண்ட் ஏற்படும் சொல்லிட்டு நமக்கு தெரியும். இப்போ வந்து நடுப்புற ஒரு மிகப்பெரிய ஒரு மாஸ் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மிகப்பெரிய கேலக்சியோ இல்லை வேறு ஏதோ விஷயம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு பின்னாடி இருக்கிற கேலக்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லைட்டு வெளியே வந்துச்சுன்னா அந்த ரெண்டு லைட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் பிக்சரில் காமிக்கிற மாதிரி அப்படியே பெண்ட் ஆகிட்டு வந்து நம்ம பூமியிலேருந்து எட்ட பார்க்குற டெலஸ்கோப்பில் வந்து நம்ம அடிக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி நம்ம கேலக்சியை பார்த்தாலும் அந்த கேலக்சிக்கு பின்னாடியிலேருந்து என்னென்ன கேலக்சி இருக்கோ அதெல்லாம் அப்படியே மிரர் லென்ஸ் மாதிரி நமக்கு தெரியும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கிராவிடேஷனல் லென்சிங் அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரி ஓகே, கிராவிடேஷ்னல் வேவ் அப்படின்னா ஏதோ சொன்னீடா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்படி நீங்கள் ஒரு கல் எடுத்து பார்ப்போம், ஒரு பாண்டிலையோ இல்லை ஏதாவது தண்ணியிலே போட்டிங்கன்னா அப்படியே ஒரு ரிப்பிள்ஸ் ஃபார்ம் பண்ணும்ல, அப்படியே வேவ் வேவாக வரும்ல, அதே மாதிரியே பிளானட்ஸ் ரெண்டு சுற்றுறதுனால இல்லை பிளானட்ஸ் ஒன்று சுற்றுறதுனால வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி நம்ம ஸ்பேஸ் டைம் ஃபீல்டில் வந்து அப்படியே ஒரு வேவ் மாதிரி ஃபார்ம் பண்ணோம். லிகோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்கனைசேஷன் வந்து இதை வந்து ப்ரூவ் வேறு பண்ணிட்டாங்க. அது எனக்கு என்னென்ன எக்ஸாக்டாக தெரில, ரெண்டு நியூட்ரான் ஸ்டார்ஸ்னு நினைக்கிறேன். அந்த ரெண்டு நியூட்ரான் ஸ்டார்ஸ் வந்து ஒன்றுத்துக்கு ஒன்று அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும். ஏன்னா ரெண்டுமே வெயிட் வரும். நான் நியூட்ரான் ஸ்டார்ஸ் பற்றி போன வீடியோவில் போட்டிருந்தேன். ஒரு சென்டிமீட்டர் க்யூப் எடுத்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதனுடைய வெயிட் வந்து 1 ட்ரில்லியன் கேஜி இருக்குன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். அந்த மாதிரி நியூட்ரான் ஸ்டார்ஸ் ரெண்டும் தன்னா தானாக சுற்றிக்கிட்டு அவ்வளோ வேகமாக சுற்றிக்கிட்டு இருக்கும்போது அவ்வளவு மாசான அந்த நியூட்ரான் ஸ்டார் வந்து வேவ்ஸ் வந்து அப்படியே கிரியேட் பண்ணோம். 4 டைமென்ஷனல் ஸ்பேஸ் டைம் வேவ். ஓகேங்களா, எவ்வளோ அற்புதமானது, எவ்வளோ சூப்பர்
சூப்பராகனு யோசிச்சு பாருங்கள். அந்த வேவ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிடெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம், அப்படிப்பட்ட அந்த வேவை தான் வந்து நம்ம கிராவிடேஷன் வேவ்னு சொல்லுவோம். சிம்பிள், அவ்வளோதான் காய்ஸ். வீடியோ முடிஞ்சிருச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. வீடியோ பிடிக்கலாம், ஏன் பிடிக்கல அப்படின்றதே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இது போன்ற சயின்ஸ் ஃபேக்ட்ஸ் கான்செப்ட்ஸ், முக்கியமாக ஸ்பேஸ், அப்புறம் நம்ம உலகம் சயின்ஸில் சேர பல விதமான அட்வான்ஸ்மெண்ட்ஸ் மற்றும் மிஸ்டிஸ் பற்றி பல விஷயம் தெரிஞ்சிக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கிற பெல் பட்டன் கூடவே கிளிக் பண்ணி விட்டுருக்கேன். அப்புறம் இந்த வீடியோவில் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா உங்கள் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் வீடியோ ஷேர் பண்ணுவீங்க. நாளைக்கு அடுத்த வீடியோவில் பார்க்குறேன், இல்லை நாளைக்கு அடுத்த வீடியோவில் முடிஞ்சால் பார்க்குறேன். அது வரைக்கும் டாட்டா, பை பாய்.